அவன் மட்டும் தான் வீடு போகிறான், நான் பெங்களூர்ல இருக்கலாம் பிளான். இந்த ஒரு ஒரு சம்பவம் நடந்தது, அதனால பெங்களூர்ல இருக்கேன். பிரம்மாஸ்திர பார்க்க போறோம், போகவே கூடாது, முடிவு பண்ண போறோம். கடுப்பத்துல கம்முனை உரிச்சு இந்த வாழ்க்கை ஜப்பன் இருக்கும். கிளம்பும் போது வினோத் டென்ஷனாக இருக்கிறாங்க. ஆக்சுவலா காய்ச்ச சொல்றா சொல்றா கமாண்ட்ரா போயிட்டான். தெரியல. ஸோ நாங்கள் சும்மா அப்படியே உள்ளே கோயில் போய் சாமி தரிசனம் பண்ணிட்டு அப்படியே வீட்டுக்கு போகிறோம். சரி, வீட்டுக்கு போகல, நைட்டு தான் ட்ரெயின், அதுக்கு வேறு ஒரு பிளான் வச்சுருக்கோம், அது சொல்கிறேன். அவன் மட்டும் தான் வீட்டுக்கு போகிறான், நான் பெங்களூர்லேயே இருக்கலாம் பிளான். இந்த ஒரு ஒரு சம்பவம் நடந்தது, அதனால அவன் பெங்களூர்ல இருக்கும். ஆக்சுவலாக காய்ஸ் இப்போ எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, சாரதா சினிமாஸ் பெங்களூர்லேருந்து சாரதா சினிமாஸ்னு தேட்டருக்கு படம் பார்க்க வந்துட்டோம். எனக்கு முடிச்சிட்டோம், எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு. பெங்களூர் முடிச்சு இஷான் டெம்பிள் போகும். இஸ்கான் டெம்பிள் அந்த டெம்பிளில் போனால் ஆக்சுவலாக வந்து ஃபோன் அலோடு கிடையாது. உள்ளே போய் ஃபோன்லேயும் எதுவும் ஷூட் பண்ணக்கூடாது. ஆக்சுவலாக நாங்கள் என்ன பண்ணோம், வேறு லெவல் டெம்பிள் சீரியஸாக நீங்கள் மஸ்ட் வச்சு போய் பாருங்கள். ஃபுட்டு அல்டிமேட்டு. ஏன்னா எதுவுமே எங்களால் இது சீக்கிரட்டாகவும் எடுக்க முடியல, ஏன்னா சுற்றி அப்படியே செக்யூரிட்டி கேமரா ஏகப்பட்டிருந்தது. ஆக்சுவலாக இங்கே பார்த்தீங்கன்னா பேக்கில் நாங்கள் வச்சிட்டோம் எங்கள் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம், கேமரா எல்லாமே பேக்கில் லாக் பண்ணி ஜிப்பு போட்டு முட்டோம். ஸோ அதனால் இந்த ஃபோன் கழிச்சுனா என்ன பண்ணோம், படத்துக்கு போலாம். மூணு மணி நேரம், நாலு மணி நேரம் எங்களுக்கு டைம் இது வந்தது. எப்படியாவது ஓட்டணும்னு சொல்லிட்டு, அஞ்சு மணி நேரம் கிட்ட மேலே இருந்தது. சரி, எப்படியாவது ஓட்டணும்னு சொல்லிட்டு தான் என்ன பண்ணேன், சும்மா இந்த படம் இருக்காங்கன்னு பார்த்தேன். தியேட்டர் கண்டுபிடிச்சி சாரதா சினிமாஸ்ல பிரம்மாஸ்திர பார்க்க போறோம். ஆனால் முடிவு பண்ண போறோம் வேண்டாம், அந்த மொபைல் வரும்போது பார்த்துக்கலாம், பிரிண்ட் வரும்போது இல்லை பிரிண்ட் வரும்போது பார்த்துக்கலாம் மட்டும். இப்போ இருந்தா சரி, பிரம்மாஸ்திர பார்க்கறதுக்கு வந்துட்டோம் தியேட்டருக்கு. சரி, டைம் ஓட்டணும், எங்களுக்கும் வேறு வழி இல்லை. அதனால உட்கார முடியாது, அதனால படம் மூணு மணி நேரம் பார்த்துட்டு அதே அதே கிளம்புறோம். ஆக்சுவலாக கேஷ் டைம் வந்து ஓட்டிகிட்ருக்கோம். ஆக்சுவலாக பிரம்மாஸ்திரா படம் பார்த்துட்டு, படம் நல்லா இருக்குது, ஃபஸ்ட்டு வச்சு நல்லா பாருங்கள். ஆக்சுவலாக வந்து இப்போ ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டுருக்கோம், அதுக்கு முன்னாடி டிஃபன் சாப்பிட்டு
நான் உங்களுக்கு எண்ட் வீடியோ வந்து நான் சொல்றேன் எப்படி. நைட் டிஃபன் சாப்பிட வந்திருக்கோம், வந்தவன் அனுப்பிச்சு என்னடா அவன்கிட்ட சொன்னா ரெடி பண்ணும் அதுக்கே டைம் ஆகும். இருடா இருடா போயிடல, சாப்பிட்டு ஹாஃப் அன் அவர் இருக்குதா, இன்னும் ஒன் அவர் இருக்குதா. சொல்றேன் சொல்லிட்டு என்.ஆர்.என் ஃபுட்ஸ் அதாவது ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துலேயே இருக்கும் இந்த கடை, என்.ஆர்.என் ஃபுட்ஸ் தண்ணி பிரியாணி கிடைக்கும். இங்கே ஆர்டர் எடுக்கிறதுக்குள்ள நான் படாத பாடு பட்டேன். ஆக்சுவலாக இங்கே வந்து கேட்டு போகிறோம், கேட்டுட்டு போயிட்டோம், திருப்பி மழவே இல்லை. என்னென்னு போயிட்டு பார்த்தா அங்கே போய் நீங்கள் ஆர்டர் செய்ய இது பண்ணுவோம், அதை அவன் முன்னாடியே சொல்லியிருந்தாலும் வச்சுக்கோங்க நான் ஸ்ட்ரெயிட்டாக ஆர்டர் போய் எடுத்துருப்போம், ஆனால் மதிக்கவே மாட்டான், அதான் பிரச்சனைங்க. ஆக்சுவலாக வந்து இப்போ நைட்டு டின்னருக்கு என்ன ஆர்டர் பண்ணியிருந்தேன் பார்த்தீங்கன்னா, ஒரு சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் சொன்னோம், ஆக்சுவலாக எல்லாமே காலி, அதனால் ஒரு சிக்கன் ஃப்ரைட் ரைஸும் ரெண்டு சப்பாத்தியும் சொல்லியிருக்கோம். அது பார்க்க பார்க்க வந்து இப்போ கிளம்பு போகிறோம், டேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ரிவ்யூ பண்ணுறேன். மேபி நீங்கள் பெங்களூர் வந்தீங்கன்னா இந்த கடைக்கு வந்தால் வந்துடாதீங்கன்றாங்க ஏதாவது சொல்லிடுறேன். கடைக்கு வந்து வந்துடாது, நம்ம பிடிச்சி வச்ச பாட்டிலே சுற்றுட்டு போகிறோம்னா கிளம்புறேன் மஞ்ச கலர்ல இருக்குது, சாஸ் கெட்டியா இருக்கு, கூலிங்ல கூலிங்ல உறைஞ்சிச்சா வந்து நம்ம ஊர்ல ஏதோ நல்ல சாப்பாடு கிடைக்கும். சொன்னால கிளம்ப போறோம், என்னடா டாப்ல தான் கீழே இடம் இல்ல, அங்க ஒரு பூத்த காட்டம் போறோம். அங்க நின்று போயிட்டு குடுக்கலாம் பார்த்தா முடியல, ஆனா ஒரு ரெண்டு நாள் ஜாலியாக பண்ணா போச்சு. ஆக்சுவலாக வந்து பெங்களூர் சீரீஸ் வந்து நல்லபடியாக முடிஞ்சிச்சு. இதோட பெங்களூர் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, அது வந்து நான் அடுத்த வீடியோவில் அதுக்குன்னு ஒரு தனி வீடியோவாக போடுறோம். ஸோ மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுவும் நான் கிளம்புறேன். ஆக்சுவலாக வந்து இனிதே முடிஞ்சுது பெங்களூர் பயணம், எந்த விதமான பாதகமும் இல்லாமல் ஓகேங்களா. இதோட எக்ஸ்பீரியன்ஸ் இதில் மீட் பண்ணலாம். ஓகே பாய்.
யா அதே மாதிரி நெக்ஸ்ட் ட்ரிப்பும் அதே மாதிரி நீங்கள் சப்போர்ட் பண்ணுற மாதிரி எல்லாத்தையும் நம்ம எல்லா சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மோ இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் எல்லாத்துலேயும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, பாய், குட் நைட்.